வெல்கம் டு போலா ஸ்கை மேடம். இன்னைக்கு நம்ம வந்து நவராத்திரி ஸ்பெஷலா ஒரு பாயசம், அது ஒண்ணு எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். நான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, அது வந்து சாமை அரிசின்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த சாமை அரிசி வச்சு பால் பாயசம் பண்ணிருக்கேன், பண்ண போறேன். எப்படின்னா, நம்ம வீட்டுல அரிசி போட்டு பாயசம் பண்ணுவோம், அதே மெத்தட் தான். பட் இந்த இது வந்து மில்லட்ஸ் அப்படிங்கறது கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும். ஸோ இதை நம்ம தனியா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பாயசமா பண்ணலாம். அது நம்ம எப்படி பண்ணலாம், ஈஸியா பண்ண, நல்லா பண்ணலாம், டேஸ்டா பண்ணலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். நடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டு லேசாக ஒரு பெரட்டு பரட்டினா போகிறோம். பிறகு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். எனக்கு ரொம்ப காம் இது ஆக்சுவலி, இந்த மில்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து நிறைய ஆகிடும். ஸோ இது வந்து லேசாக ஒரு வறு வறுத்தா போகிறோம், ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணணும்ல, லேசாக அதே ஒரு சூடு பண்ணால் போகிறோம். லேசாக வந்து அதை சூடு பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்துடும். மில்லட் சட்டன்னு வேகாது, அதனால் நான் வந்து இதை வந்து குக்கரில் வச்சு வச்சுருக்கேன். என்ன பண்ணேன்னா, இந்த மில்லட்ஸை வந்து களைஞ்சிட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன். ஏன்னு கேட்டால் இது சட்டன்னு வேகாது. இது நம்ம அரிசி பாயசம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அரிசி போட்டு அதிலேயே போட்டு நம்ம வேக வச்சுருவோம் பாலில். பட் இந்த மில்லட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால தனியாக அதை வந்து வேக விட்டேன். இதை பாருங்க, இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் தான், 2 ஸ்பூன் போடுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. இந்த ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டு பாயசம் பண்ணுவோம். 1/2 லிட்டர் பால் போடுறேன். பாருங்க, இதை நம்ம வந்து நல்லா காய்ச்சின பால். இப்போ இதில் வந்து இந்த மில்லட்ஸ் வந்து இதே போட்டுட்டு எகைன் நான் வந்து குக்கரில் வச்சு தான் நான் வந்து இந்த பாயசம் ரெடி பண்ண போறேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அப்புறம் வேக வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். லாஸ்ட் விஷயம், நம்ம வந்து சாதமெல்லாம் வைக்கிறது தண்ணி வைக்கிறோம், 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன், உள்ள தட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்து போட்டு இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து மூடக்கூடாது எப்போதுமே. அதாவது பால் பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு வந்து இந்த மெத்தடு. இதில் வந்து மூடக்கூடாது, கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு போடணும், ஒரு 3/4 வேணா போடலாம், அரைக்கு மேலே கொஞ்சம் 3/4 வரைக்கும் போடலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் பொங்கறதுக்கு, மேலே மூடக்கூடாது. மூடாமல் இதை அப்படியே வந்து நான் உள்ளே வச்சுட்டு ஒரு 3 விசில் 4 விசில் கழிச்சு கொஞ்சம் சிம்லையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து நம்ம வந்து பாயசம் சக்கரை போட்டு கலர் வேண்டியது தான். இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வெளியில் பொங்கி வராது, நம்ம அடுப்பில் வச்சுட்டு தீஞ்சு போயிடும், அதை நம்ம கவனிக்கல அப்படின்னா கஷ்டம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. வெயிட்டையும் போட்டு அதை பான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நவராத்திரி எடுத்துட்டோம்னா எப்போதுமே புரட்டாசி ஐப்பசாமி சமயத்தில் தான் வரும். மோஸ்ட்லி இந்த புரட்டாசிலே வந்து வந்துடும். இந்த வாட்டி கொஞ்சம் வந்து டிலே ஆகிப்போச்சு ஆக்சுவலாக. இது என்ன வந்து இந்த புரட்டாசி ஐப்பசியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மான்சூன் சேஞ்ச் ஆகிற டைம். அடிக்கடி வந்து நான் இந்த மாதிரி மழை பெய்யும், வெயில் காலம், அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். அப்போ வந்து நமக்கும் வந்து ஒரு ஏதாவது வந்து கிளைமேட் சேஞ்சினால நமக்கும் ஏதாவது உடம்பு போகிறோம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் ஏதோ சில வழியெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லது. நமக்கு அது தெரிஞ்சா தெரியாமலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் ரொம்ப நல்ல மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னா, அதில் ஒரு மெத்தட் வந்து டெய்லியும் ஆர்த்தி கரைச்சி கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, டெய்லியும் வந்து சாயங்காலம் எல்லாம் வந்துட்டு நைவேத்தியம் பண்ணுவோம், சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க போவாங்க, எல்லாம் பூச்சி போய் தூங்க போற நேரத்தில் நைட்டு வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு அதை கொண்டு போய் நம்ம வெளியில கூட்டுவோம். அது என்னன்னா, இந்த ஆர்த்திக்கு வந்து மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்துதான் நம்ம வந்து அதை வந்து ஆர்த்தி வந்து ரெடி பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புலேயே வந்து அந்த கிளைமேட் சேஞ்சினால ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து இந்த மஞ்சள் சுண்ணாம்பு நீங்கள் கரைக்கிற போது அது பயங்கர ஆன்டிசிப்டிக்காக உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் அந்த ஆர்த்தி கரைக்கிற இதெல்லாம் நல்லாவே பழக்கம் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் எல்லாமே கொழு வச்சு இது பண்ணாங்கன்னா வாசலில் கொண்டு போய் அந்த ஆர்த்தி கரைச்சி கொட்டுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது, ஆன்டிசெப்டிக் கிருமி நாசினு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கரைச்சி கொட்டுறது வந்து நம்ம ரொம்பவே நல்லது, கைக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது. வாசல்லையே கரைச்சி கொட்டோம்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் பாக்டீரியாலாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் வந்து யூஸ் ஆகும். அதனால இந்த பழக்கமெல்லாம் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு போகணும்னா வந்து நம்ம அந்த ஐட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம்.
மெயின் வந்து நம்ம வந்து இதுல வந்து அம்மன் வந்து அருள் வந்து நமக்கு நல்லா வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியே வந்து நம்ம அது கொழு வச்சாலும் வச்சாட்டாலும் கொழு வைக்கிறவா வைக்கலாம் வைக்காமல் இருக்கிறவங்க கூட சுவாமிக்கு வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே பண்ணலாம். எப்படின்னா டெய்லி காலையில் வந்து ரிசர்சஸ் நம்ம சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது அம்மன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒரு சொல்ல வரலனாலும் இல்லை வீட்டில் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சைடில் வந்து கொஞ்சம் ஓட விட்டுட்டு நம்ம கிட்ட எல்லாருக்குமே செல்லில் இப்போ எல்லாருக்குமே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பாட்டு கேட்கறதுக்கு. முன்னாடியாவது கேசட் போடணும் அதுக்கு ஒரு இது தேடணும் எல்லாம் இருந்து இப்போ அதுவும் கிடையாது, ஈஸியாக நம்ம செல்லிலே கூட போட்டு வந்து கேட்டுக்கலாம். நம்ம எதனா ஒரு ஸ்லோகம் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம கேட்டு வந்து அரை லிட்டர் பாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் வந்து சாமி எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வச்சு இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை போடலாம். ஆக்சுவலாக அந்த காலத்துல ஒரு கப்பு போடுவோம், பட் இப்போ ரொம்ப கம்மி பண்ணி பண்ணுறது ஒரு முக்கால் கப்பு சக்கரை போட்டுருவேன். இப்போ இந்த சக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது வந்து இது வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணது, ரெண்டாவது ஏலக்காயும் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணது இது. ஸோ அதை வந்து இதில் போட்டிருக்கேன். முந்திரி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிரேப்ஸ் பண்ணேன் எப்போதுமே, ஏன்னா கிரேப்ஸ் சீக்கிரம் ஆகிடும். இப்போ பார்த்த இந்த பாயசம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த மில்லட்ஸ் வச்சு நம்ம நிறைய சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். எதுவுமே நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிலே பண்ணுவோம். நான் கூட வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு சமைக்கணும்னா யோசிப்பேன் பண்ணணுமே அப்படின்ட்டு, அது நிறைய தடவை நம்ம மைண்ட்ல வந்து அதை வந்து ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். ஒன்ஸ் ரெண்டு மூணு தடவை ஏதாவது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அரிசி பாயசம் வைக்கிற அளவுக்கு வந்து இந்த சாமி வச்சு இந்த பாயசம் பண்ணணும்னா யோசிப்பீங்க இது என்ன பண்ணணும் எது பண்ணி எப்படி பண்ணணும்ன்ட்டு. அப்படி இல்லாமல் ரெண்டு மூணு தடவை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சாமியை வச்சு இந்த பாயசம் பண்ணி காமிச்சிடும். ஈஸியாகவும் இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது. டக்கு டக்குன்னு பண்ணிடல, நீங்கள் சமையல பார்த்துட்டே கூட இதையும் வந்து பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆக்சுவலாக இது. ஏன்னா இப்போ நான் இதை பண்ணி காமிக்கிறனால இதை வந்து தனியாக அவங்களை பண்ணி காமிக்கிறேன். சமைக்கும் போதே பண்ணதுனால ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம் இந்த பாயசத்தில். இப்போ வந்து இந்த பாயசம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்களும் பண்ணி பாருங்கள். அம்மன் அருள் எல்லாருக்கும் வரட்டும். வணக்கம்.